அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த வந்து நான் டிஸ்கார்ட்லேயுமே ஷேர் பண்ணியிருந்திருப்பேன், அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டுமே வந்து போட்டிருப்பேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்களுக்காக வந்து இன்னும் ஒரு முறை நான் வந்து சொல்லிடுறேன். காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரெகுலராக வந்து வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கிறோம், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைக்ஸ் ரொம்பவே வந்து கம்மியாக வருது. ஸோ அதனால் வந்து இதுக்கப்புறம் வர ஆர்க் வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைக் டார்கெட் வச்சுட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். காய்ஸ் இப்போ இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 300 லைக்ஸ் வந்து இப்போ டார்கெட் வச்சுக்கலாம். ஒன்ஸ் வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து ஆர்கெட்டனில் பெரிய வீடியோ வந்து உங்களுக்கு வரும். அதுக்கிடையில் வேணால் நான் வந்து குட்டி குட்டியாக போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வந்து என்னோடய சிச்சுவேஷனை வந்து புரிஞ்சுக்கோங்க. வீடியோ வந்து அவ்வளோ ஈஸியாகலாம் வந்து இது பண்ணி போடல, நம்ம கொஞ்சம் இது பண்ணி தான் வந்து மேக் பண்ணி போடுறோம், அதை புரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஹாய், ஹலோ, வெல்கம் டு எஸ்எஃப்ஜி. காய்ஸ் இன்றைக்கி ஆர்கெட்டனில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைம் எலிஃபண்ட்டை டேம் பண்ணி அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வீடியோ செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸோ வந்து ஸ்கிப்பானா பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே விலைக்கான தட்டி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிஸுமே எடுத்துக்கிட்டோம், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டா டேமேட்டுமே எடுத்துக்கிட்டாச்சு. ஓகே கைஸ் வாங்க அப்படியே வந்து போகலாம். பிரச்சனை இல்லாத இடத்துல ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஹாப்பி. அது செம்மையாக இருக்கிறாள் கைஸ் குட்ஸில். இவன் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கிறான் கைஸ், ஆனால் அவன் கொஞ்சம் கோமாளி ஆட்டம் தான் இருக்கிறான். மேக்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா அவன் தான். ரெண்டு பேரையுமே தூக்கிட்டு போயிடலாமா? எட்டர்னல் மேமுத்துமே பார்க்குறதுக்கு சூப்பராக தான் இருக்கிறான். இந்த ஏரியா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். என்ன லெவல் ஏ உன்னை அடிச்சோன்னு இன்னொரு தான் எப்படி வேகமா ஸ்பான் ஆகிறான் பாருக்கு. ஓகே மக்களே, ஏரியா ரெடி. இவனுக்கு தார்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அதனால் இவனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்ட்டே அடித்து பிடிச்சிடலாம். எட்டர்னல் பெரி கேட்குறான், அப்படி இல்லைனா வந்து இன்ஸ்டா டேமிட் வந்து ஒன்று. ஆமா குச்சிக்குட்டி உள்ள. ஐயோ சாம்பபம் சாம்பபம். ஓகே இந்தா தான் இருக்கிறான். பாரிஸ் விஷக்கிருமி. ஆறு மில்லியன் இருக்கு, அடிச்சிடலாம் கைஸ் டப்புனே. கைஸ் எவ்வளோ ஏறி இருக்குன்னு பாருங்க, ரெண்டு ஒரு ஹீட்டு போதும். ஓகே வாங்க கைஸ், அப்படியே வந்து சேடல் போட்டு அப்படியே வந்து மூஸ் எல்லாமே பார்த்துடலாம். இதுங்க இல்லைன்னா சேடல் தேவைன்னா இங்கேயே யூஸ் பண்ணி பார்த்துடலாம்.
ஓகே, ஸ்டார்டர்லேயே தேவையில்லை. வாவ், ஆனால் ரொம்ப ஸ்லோவாக மூவ் பண்ணுறாங்க. அப்படியே வந்து ரியல் எலிஃபென்ட் மாதிரியே இருக்குதா, செம்மையாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் என்ன கலர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கை ப்ளூ கலரில் இப்படி இருக்குது. நான் வந்து ஃபேஸை பார்க்குறப்ப கொஞ்சம் சோகமாக டிசைன் பண்ண மாதிரி இருக்குது. ஓகே வாங்க போகலாம், இதை நான் அடித்து பார்ப்போமா. இப்போது ஸ்டாடர் இல்லை, அதனால் வந்து ஏதாவது ஆர்மர் கிடச்சிச்சுன்னா ஒன்று வந்து போட்டு விட்டுக்கலாம் இவனுக்கு. ஹலோ சார், இருங்க சார். நம்மளுக்கு டேமேஜ் விழுதுங்க, நோலி இம்சை. ஓகே, எஃப் கிளிக் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லட்டுறான், ஆறு மாறாக நம்மளுக்கு ஹெல்த்து போயிருச்சு. லெஃப்ட் கிளிக் வந்து பார்த்தீங்கன்னா தந்தத்தை அப்படியே வந்து சொல்கிற மாதிரி இருக்குது, தந்தமும் சேர்த்து துதிக்கும் சரி. அதுக்கப்புறம் ரைட் கிளிக் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் அப்படியே. ஓகே, டீல ஒன்றும் இல்லை, எக்ஸில் செட்டு கண்ட்ரோலு ரெண்டே மூ தான் கைஸ் இருக்குது. கியூவில் ஆர்லலாம் இவங்க வச்சுருக்கிறாங்க, கியூவில் ஆர்லேயுமே வந்து செக் பண்ணுவோம். கியூவில் ஆர்லேயுமே ஒன்றும் இல்லை. இதை விட அந்த காட்டு மாடு சூப்பராக இருந்துச்சு சார், காட்டு மாடுன்ற பாருக்கு காட்டியான மாதிரி இருந்த மாதிரி செமையாக இருந்தானே. இருங்க அவனை போட்டு பார்த்துருவோம். ஏய் சேடல் வேணுமாங்க, மேமுத்தோட சேடலு வாங்க. அப்போ வந்து பேஸுக்கு போயிட்டு அப்படியே வந்து சேடல் போட்டே பார்த்துருவோம். ஐயோ ரணகலமாக ஆயிடுச்சா, ஐயோ அங்கே போனால் தட்டாம்பூச்சி இருக்கேன். செட்டாவது ட்ரம்ஸ்லாம் வச்சுக்கலாம் போல இருக்குது, நல்ல டெரராக இருக்கிறாங்க. ஐயோ 5000 டேமேஜ் தான் பண்ணுறோம். சரி ஐ பாவம்டா, நல்ல வேலை நம்மளுக்கு டேமேஜ் இல்லைல்ல, பரவாயில்லையே. ரோபோட் பேராசூர் வெறித்தனமாக கலராக இருக்கிறாங்க, பிடிச்சிருவோமா இவனை பேசாமல், பிடிச்சிடலாம் தோணுது. ஐயோ மேலே இருந்து கன்னை எடுக்க முடியாதா, இது பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ரோபாட்டை அடிச்சிருவான் தான் தோணுது, பார்க்கலாம். எப்படி ஏமா நடிக்கிறீக்கே, காரணம் மெண்டலுக்கு வாங்க. நம்ம குதிச்சு அடிக்க முடியாடி ஓடிடுறாங்க காரணம். எவ்வளோ ஹெல்த் இருக்கு, பேரசும் நல்லாவே தாங்கும். ஓகே அடிச்சு உள்ளத்தி கூட்டு போயிடலாம், சூப்பராக இருக்கிறான் கலருமே. அதுக்கு நம்ம கண்டிப்பாக இப்போ மேலே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு தோணுது. எட்டர்னல் ஆல்ஃபா ஓமேகாட், காரணமுமே வந்து நல்ல காரணம் தான் போல இருக்குங்க.
ஒரு இன்ச் கேப்ல அடிக்க போறேன். ஐயோ, அங்க ரோபோட்ட அடிச்சு முடிச்சுட்டு தெம்பா இருப்பான். வாங்க முதல்ல நம்ம இவனவே ஐயோ. ஆ, இன்ஸ்டா டேம் இது இருக்குல்ல, அங்க டபார்னு பிடிச்சிருவோம். இல்லான்லே இல்ல மேனி, ஆனாலும் ஒன்னு டைம் பண்ணிட்டேன் வா. இப்போ நடக்கிறதா ரொம்ப கொடூரமாக இருக்குல்ல கைஸ். இல்லை அவனை தோடி முடிக்க முடியல அவனால. ஏலே ஏலே, என்கிட்ட வா. நீ போமேன், நீ போமேன், நான் ஊடால வரேன். ஏலே அவனுக்கு சார்போர் ஏறிச்சா, அதனால வந்து ஓட ஆரம்பிக்கிறான். என்ன பாருல, என்ன பாரு, சூப்பர் வா. ஓகே, அவன் கீழே போயிட்டான், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீ எனக்கு தான். இந்த நேரத்துல உனக்கு விக்கல் எடுக்குமா மேன்? எடுத்துக்கிட்டேன். ஓகே, இன்ஸ்டா டைம் மீட்ட போட்டு அப்படியே வந்து தூக்கிட வேண்டியதுதான். சூப்பர் கலர். பின்னாடி உட்காந்து கொட்டடிக்க முடியல. எவ்வளோ தங்கு தங்கு நடக்கிறான் பாருக்கு. நடக்கிற சவுண்டு உங்களுக்கு வந்து ரொம்ப கொடூரமாக தான் கேட்குங்க. வேற ஏன் எக்ஸ்ட்ரா மூவ் வைக்கல, கண்ட்ரோல்லே மூவ் இல்லை. பிரைமரி அட்டாக் ஒன்று மட்டும் தான் இருக்குது கை. மறைஞ்சு மறைஞ்சு வந்து அடிக்கிறான் நம்மளை.
அப்பா இவன் அடிக்கிறதெல்லாம் இவனை வச்சு ரொம்ப கஷ்டங்க. இவனை வந்து டிரான்ஸாமும் ஒன்றுமே பண்ண முடியாது, எவால்வும் பண்ண முடியாது. ஆனால் நம்மளுக்கு ஹெல்த் போலங்க, டான்ஸ்லேயாலையுமே நம்மளை வந்து அடிக்க முடியல. அது ஒரு விதத்தில் வந்து செம்மையான விஷயம். கார்போர் ஏறிச்சோன்னு நினைச்சேன் ஒரு செகண்டில். வாங்க வாங்க என்று போராடி ரொம்ப நேரம் போராட்டம். மேக்ஸ் லெவல் சேட மானே கை, அதனால தான் வந்து இவ்வளோ நேரம் ஆகுது. சேடா மானையெல்லாம் மேமத்தை வச்சு அடிக்கிறது சாதாரணமான விஷயமா? சைனா ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம லைக் கொடுத்துருங்க நண்பா. ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வேற லெவலில் வெறித்தனமான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் மக்களே, பாய் காய்ஸ்.